அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு லிங்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட் தான், கொல் கும்பாஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் பிஜப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பிஜப்பூரில் இருக்கிறது தான் இந்த கோல் கும்பாஸ். இது வந்து பிஜப்பூர் ஃபோர்ட்குள்ளே தான் இருக்குது. இந்த பிஜப்பூர் அப்படிங்கிற நேமை விஜயபுரான்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த டோம் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து எந்தவித ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. பிஜப்பூர் சுல்தான ஆட்சி பண்ணவங்க வந்து அதில் ஷாஹி பேரரசர்கள் அவங்க தான். அதில் வந்து ஏழாவது மன்னர் முகமது அதில் ஷா, அவருடைய டோம் அதாவது கல்லறை தான் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க கூட அவங்க மனைவி மகள் அவங்களுடைய கல்லறைகளும் இந்த கோல் கும்பாஸ்குள்ளே தான் இருக்குது. இது வந்து அதோட அவுட்டர் ஏரியா. இப்போ நம்ம விஷ்பரிங் கல்லறிக்குள்ளே போகலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கேருந்து நம்ம பேசுகிற ஒரு ஒரு சவுண்டுமே நம்மளுக்கு மல்டிபிள் டைம்ஸ் எக்கோ ஆகும். கோல் கும்பாஸ் அப்படின்னா ஒரு வட்ட வடிவ குவி மாடம். நம்ம இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் டோம் எதுனா நம்ம கோல் கும்பாஸ்ன்னு தான் சொல்லலாம். பரவாயில்ல, எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு அந்த டைமிங்கில் வாரில் யூஸ் பண்ண கேனான் தான் இது. இதை கோல் கும்பாஸை கட்டினது யாருன்னா, யாகூத் அப்படிங்கிற கட்டிடக்கலை நிபுணர் அவங்க தான் கட்டியிருக்காங்க. 1656 to 1657 அந்த பீரியடில் கட்டியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது, சவுத் இந்தியாவோட தாஜ்மஹால் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. பிஜப்பூர் கோட்டைக்குள்ளே தான் கோல் கும்பாஸ் இருக்குது. பிஜப்பூர் கோட்டையை கட்டினது யூசுப் அதில் ஷா. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு மாஸ்கும் இருக்குது, அதாவது மசூதி. கோல் கும்பாஸ்லேருந்து மசூதிக்கான வியூ தான் இது. சூப்பரான பிளேஸ் தான். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா மறக்காமல் நீங்களும் போய் பாருங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.